ஜூன் மாத போன மாத ஜூனில் டச் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 20,000 டச் பண்ணுறோம். 20,000 சாம்பிள் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம். இந்த சாம்பிளிங் நம்பர்ஸ் 25,000 ஆக்கிறது தான் வந்து முதல் எய்ம் மாநகராட்சிக்கு. ஏன்னா சாம்பிளிங் நம்பர் அதிகம் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கேசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணி ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து பாதுகாப்பாக தள்ள தான் வந்து சமுதாயத்தில் கேஸ் லோடு வந்து குறையும். இது ஒரு ஆங்கிளில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பாசிட்டிவ் இப்போ ஒரு நபருக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்துடுது. பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் யூஸ்வலாக என்னென்னா மற்ற மாநிலங்கள் மற்ற இடங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேராக போய் ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு கம்ப்ளீட்டாக இந்த என்டையர் நம்பரும் அங்கே போயிடுவாங்க. அங்கே போகையில் என்னாகும்னா மருத்துவர்கள் வந்து ரொம்ப ஓவர்லோடாயிரும் அவங்களுக்கு. டைரெக்டாக வந்து இத்தனை பேஷண்ட்ஸையும் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து யாராக இருந்தாலும் மனிதர்கள் தான். அந்த லோடினுடைய அழுத்தம் தாங்காமல் குவாலிட்டி இன் ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து அடிபடுங்கிறதுனால கடந்த வருடம் பண்ண அதே மெத்தட் தான் இப்போவும் மாநகராட்சியில் ரிப்பீட் பண்ணுறோம். போன வருஷம் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மையம் வந்து ட்ரையாஜிங் சென்டர்னு சொல்லுவாங்க அல்லது ஸ்க்ரீனிங் சென்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து வளசரவாக்கம் மண்டலத்தில் உசேனி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு மையம். இந்த மாதிரி 12 மையம் இருக்குது சிட்டி ஃபுல்லாக. இந்த மையங்கள்னால என்ன பிரயோஜனம்னா இப்போ இது வந்து மண்டலம் 11, இங்கே வந்து ஒரு 150 பேர் பாசிட்டிவாக வர்றாங்கன்னா அதில் ஒரு சில நபர்கள் வந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு நேராக போகிறாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். பெரும்பாலான மக்கள் வந்து நம்மளுடைய அரசு மாநகராட்சி மற்றும் அரசு அமைப்பை வந்து நம்பி கண்டினியூஸாக வந்துட்டுருக்காங்க. நேராக இந்த மண்டலத்திலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் பேஷண்ட்ஸை ஃபஸ்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம். அவங்க வீட்டிலிருந்தே நம்ம டெம்போ டிராவலர் ஸ்பெஷல் வெஹிக்கிள்ஸ் மூலமாக வீட்டிலிருந்தே பிக்கப் பண்ணிவிட்டு எங்களுடைய சுகாதார ஆய்வாளர்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு எக்ஸ்ரே எடுப்போம், பிளட் ப்ரெஷர் பார்ப்போம், பிளட்டை எடுத்து நரம்புலேருந்து ரத்தத்தை எடுத்து அதில் வந்து செல் கவுண்டெல்லாம் பார்ப்போம், ப்ளஸ் பல்ஸ் ஆக்சிமீட்டரில் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்ப்போம். அடிப்படையான சில மெடிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்க்ரீனிங் சென்டருமே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளோடு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மையம் வந்து ஓமண்டூர் அரசு மருத்துவமனையினுடைய டீன் கட்டுப்பாட்டில் இருக்குது. கட்டுப்பாடுனா அவங்களுடைய மருத்துவர்கள்லாம் இங்கே இருக்காங்க. இந்த டெஸ்டிங் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ண டாக்டர் ஒரு சீனியர் லெவல் டாக்டர் ஒருத்தாங்க அந்த பேஷண்ட்டை வந்து பார்ப்பாங்க. இந்த நபருக்கு வந்து சாதாரண ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இவர் வீட்லேயே ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும்னு ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸு நேராக இங்கிருந்து திரும்ப வீட்டுக்கே போய் ட்ராப் பண்ணிடுவோம். ஆனால் அவங்க 10 டேஸ் ரெஸ்ட் எடுக்கணும், குவாரண்டைனில் இருப்பாங்க, பாதுகாப்பான குவாரண்டைன், வெளியே வரக்கூடாது. ரெண்டாவது கொஞ்சம் இவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்குது. கேர்ஃபுல்னால் மருத்துவர்களுடைய கண்காணிப்பு வேணும், வேறு ஒன்றும் சீரியஸ் இல்லைன்னா அவங்கள வந்து கோவிட் கேர் சென்டருக்கு அனுப்புவோம். அதுவும் இங்கேருந்தே முடிச்சுட்டு நேராக அவங்க வந்து பாசிட்டிவ் பேஷண்ட் வந்து பேக் பண்ணிகிட்டே வந்துடலாம். இங்கேருந்து நேராக கோவிட் கேர் சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். அங்கே ஒரு 10 டேஸ் இல்லை 7 டேஸ் அது மருத்துவர்களுடைய கண்காணிப்பினுடைய அடிப்படையில் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். மூணாவது கேட்டகரி தான் வந்து மருத்துவமனைகளுக்கு போகிறது. அங்கே போயிட்டு வந்து கொஞ்சம் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் ஊசி மருந்து இந்த மாதிரி எல்லாம் டெக்னிக்கலாக செய்வாங்க. அந்த மாதிரி கேட்டகரி மட்டும்தான் இங்கிருந்து நேராக மருத்துவமனைகளுக்கு அனுப்பிச்சு நேராக அட்மிஷன் போட வச்சிடறோம். இதனால் என்ன நம்மளுக்கு நன்மைனா ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரியுமே சேர்ந்து 70-75% மக்கள் வந்து அதுக்குள்ளேயே வந்துடுவாங்க. டைரெக்டாக அவங்க 75-80 கூட வரலாம். அவங்க நேராக இங்கிருந்தே அந்தந்த மையங்களுக்கு போனதுனால மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுடைய லோடு வந்து குறையும், ப்ரெஷர் வந்து குறையும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு. சென்னை மாநகராட்சியில் இந்த மாடல் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருந்தது, அதே தான் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது இதே மாதிரி மையங்கள் பார்த்தீங்கன்னா கிண்டி NSTIல இன்னொரு மையம் இருக்குது, அதே மாதிரி விக்டோரியா பிரசிடென்சி காலேஜுக்குள்ளே இருக்கிற விக்டோரியா ஹாஸ்டல் ஒரு மையம் இருக்குது, திருவொற்றியூர் அரசு மருத்துவமனை GHல ஒரு மையம், மாதவரம் GHல ஒரு மையம் இருக்குது, தண்டையார்பேட்டை தொற்று நோய் மருத்துவமனை இது எங்களுடைய மாநகராட்சி மருத்துவமனை அங்கே வந்து ஒரு பெரிய மையம் இருக்குது, பாரதி விமன்ஸ் காலேஜ் இது வந்து ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மண்டலம் 5ல வரக்கூடிய அங்கே ஒரு மையம், அயனாவரம் ESI மத்திய அரசாங்கத்தோட ESI ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு மையம் இருக்குது, முகப்பேர் அண்ணா நகர் பக்கத்தில் முகப்பேரில் ஒரு கம்யூனிட்டி ஹாலில் இந்த மாதிரியான எல்லா வசதியும் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அயனாவரம் அரசாங்க பள்ளி அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒன்று வச்சுருக்கோம், கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நெசப்பாக்கம் இது வந்து மண்டலம் 10ல வருது கோடம்பாக்கம் பகுதியில், அதே மாதிரி இங்கே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ஹுசைன் ஸ்கூல் கிண்டி நான் சொல்லியாச்சு, அதே மாதிரி காரப்பாக்கம் 15வது மண்டலத்தில் இருக்கக்கூடிய காரப்பாக்கமில் ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு பெரிய வசதி. இந்த மாதிரி மாநகரம் பூரா பறந்து விரிந்த அளவில் இந்த வசதிகள் மைய வச்சுருக்கிற காரணம் என்னென்னா
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப தூரமெல்லாம் போக வேண்டாம், அங்கேயே வித்தின் தி வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸே வந்து மையம் இருக்கும். எங்களுடைய எஸ்ஐ டீம் வந்து கூப்பிட்டு வருவாங்க, மருத்துவர்கள் பார்ப்பாங்க, அங்கேயே மூணாக டிவைட் பண்ணி போகிறதுனால பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து பெட்டு குறைபாடு இருக்குது, அந்த கூட்டமாக இருக்குது, அங்கே வந்து ரொம்ப சிரமப்படுறாங்கங்கிற மாதிரி எந்த பேச்சுக்குமே இடம் இல்லாமல் ஸ்மூத் பேஷண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு தீமேட்டிக்காக நம்ம சொன்னால் மக்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஸ்க்ரீனிங் சென்டர் தீம் பற்றி சொல்லியிருக்கிறோம், இது சம்மந்தமான ப்ரெஸ் ரிலீஸும் கொடுக்குறோம். ஒவ்வொரு ஸ்க்ரீனிங் சென்டர் லொக்கேஷன் வைஸாகவே நம்ம ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவோம், கூகுள் நம்ம ட்விட்டர்லேயும் போடுறோம், மக்களுக்கும் அந்த லொக்கேஷனே தெரிஞ்சதுனால இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு பாசிட்டிவ் வருது. இப்போ கார்பரேஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸையே நம்பி இருக்கணும்னு இல்லை, நானே வந்து தனியாக என்னுடைய வண்டியிலே இங்கே வந்து மருத்துவ சேவையை நான் பெறணும்னா நானே கூட வந்துடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த டேட்டாவை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது ஒரு ஸ்பெஷல் தீமாக வந்து இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த ஸ்க்ரீனிங் சென்டரை பற்றி மட்டும் பேசுகிறோம். இந்த ஸ்க்ரீனிங் சென்டர் வந்து தேவை ஏற்படின் இந்த 12 இன்னும் கூட ஒரு 4-5 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட அடிப்படையான வசதிகள் உபகரணங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. அது கேசஸ்னுடைய குரோத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதை வந்து பின்னாடி பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே சரிங்க. நோ, ஸ்க்ரீனிங் சென்டரில் தடுப்பூசி கிடையாது. ஸ்க்ரீனிங் சென்டர்னுடைய பர்பஸ் வேறு, தடுப்பூசியினுடைய பர்பஸ் வேறு. ஸ்க்ரீனிங் சென்டருக்கு வர்றவங்க எல்லாருமே பாசிட்டிவ் பேஷண்ட்ஸு. பாசிட்டிவ் பேஷண்ட்ஸுக்கு நம்ம உடனே தடுப்பூசி போடக்கூடாது. மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து 4 weeks கழிச்சு போடணுமா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு, இயற்கையாக ஒரு 10 நான் க்யூர் ஆயிடுவேன், அதுலேருந்து ஒரு 6 கழித்து நான் தடுப்பூசி போட்டுக்கலாம். அதனால் இந்த ஸ்க்ரீனிங் சென்டர்லேயே தடுப்பூசி போடுறது கிடையாது, அது வேறு இது வேறு. தடுப்பூசி போடுறதுக்கு நம்ம 400 மையங்கள் இருக்குது, அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குது, தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இப்போ நேற்று தினவெல்லாம் பார்த்திங்கன்னா 50,000 நம்பர்ஸ் டச் பண்ணிட்டோம், அது ஒரு புதிய உச்சம். இனிமேல் நிறையா வர வர அங்கங்கே பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் பண்ணிட்டோம், மினி கிளினிக்ஸில் பண்ணிகிட்ருக்குறோம், நிறைய மையங்கள் இருக்குது. அதிகமான மையங்கள் நம்ம மாநகரத்தில் இருக்குது தடுப்பூசிகள் பொறுத்த வரைக்கும். அதனால் இங்கே ஏன் போடலிங்கிற லாஜிக் அதுதான், இங்கே எல்லாருமே பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ், இங்கே அவங்களுக்கு போடக்கூடாது. இப்போதைக்கு 8 கழித்து தான் போடணும். இல்லை, இப்போ தெளிவாக இது சம்பந்தமான ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை செயலாளர் கொடுத்துருக்காரு, சிம்ஸ் மருத்துவமனையோடு சேர்ந்து டைரெக்டாக வந்து கொடுத்துட்டாங்க. இந்த அஃப்கோர்ஸ் திரைப்பட நடிகர் திரு விவேக் அவர்களுடைய இழப்பு உண்மையாலுமே தனிப்பட்ட முறையில் இவன் ஒரு அலுவல் சார்ந்த ரீதியிலையும் கேட்டிங்கன்னா ஒரு நான் ஒரு பெரிய பேரிழப்பாக தான் கருதுகிறேன். அதில் நாங்கள் எல்லா நமக்கு எல்லாருமே பேரிழப்பு தான். இஸ் அ காமன் அசெட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இது ஒரு பெரிய துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு. செயலாளர் அவர்களும் மருத்துவர்களும் கொடுத்த அறிக்கையினுடைய அதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, இது ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ஈவெண்ட்டாக வந்து போயிடுச்சு. ஆனால் ஒரு துக்ககரமான சம்பவம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் அதுக்கும் வேக்சினேஷனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்கிற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து எந்த விதமான ஸ்லோடவுன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக திரும்ப அதையவே நாங்கள் பாப்புலரைட் பண்ணுறோம். நாங்கள் திரும்ப அதை சொல்லுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைய தேதியில் நம்ம 12 மேற்பட்ட மனிதர்களுக்கு நம்மளுடைய சிட்டிசன்ஸுக்கு போட்டு முடிச்சாச்சு. அந்த 45 மேலே இருக்கிற ஏஜ் குரூப்பில் இருக்கிறத இன்னொரு 800,000 பேர், 900,000 பேர் இருக்காங்க. அவங்களையும் சீக்கிரமாக இந்த வேக்சினேஷனுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு மிஷன் மோடில் வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ அதனால் அந்த ஈவெண்ட்டுக்கும் வேக்சினுக்கும் தயவுசெய்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் நம்ம வச்சு பார்க்க வேண்டாம். அந்த இதே வேகமாக போனால் தான் நம்ம ஒரு பாதுகாப்பான ஸ்டேட்டஸை சீக்கிரம் நம்ம நகரத்தை கொண்டு வர முடியும். அதுக்காக தான் எல்லோரும் சிரமப்பட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட 1,000,000 எங்களுடைய மருத்துவர்கள், சீவர் ஜேசி ஹெல்த் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்கள், சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், எவ்ரிபடி ஃப்ரம் டாப் டு பாட்டம் டெய்லி இதுதான் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் எந்த விதமான குழப்பமும் எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் மக்கள் வந்து தொடர்ந்து 45 ஏஜ் ப்ளஸ் ஆயிருந்தா அருகில் உள்ள எங்களுடைய மையங்களோ அல்லது தனியார் மருத்துவமனையோ அரசு மருத்துவமனையோ மினி கிளினிக்லேயோ போயிட்டு
உடனே வந்து இந்த வேக்சினை வந்து போட்டுக்கணுங்கிறது தான் திரும்ப திரும்ப வேண்டுகோளாக வைக்கிறோம். ஆமாம்மா, ஃபீவர் கேம்ப் வந்து இன்னைக்கு தேதியில் 200 கேம்ப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வார்டு கொண்டு போடுறோம், வார்டுக்கு ரெண்டு போட போகிறோம். ஜேசி ஒரு பிளான் தயார் பண்ணிட்டாரு, 400 கேம்ப் வந்து கொண்டு வர போகிறோம். அதுதான் வந்து போன தடவை, அதுவும் ஒரு மெயின் ரீசன் சக்ஸஸ்க்கு. அதே ப்ரொசீஜர் தான், வேறு எதுவுமே கிடையாது. சி, டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணுறாங்க. இப்போ டோர் டு டோர் வந்து ஃபீவர் சர்வே வாலண்டியர்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த டோர் டு டோர் அதே பசங்க 12,000 பசங்க வந்து வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ் 2,000 பேர் இருக்காங்க. எங்களுடைய மருத்துவர்களே 500 பேர் எக்ஸ்ட்ராவாக 200 மருத்துவர்கள் கிடச்சிருக்கிறாங்க. 100 பேரை வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் எடுத்திருக்கிறோம். இது இல்லாமல் ரெகுலராக இருக்கக்கூடிய மருத்துவ அலுவலர்கள் வந்து அவங்க தனியாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு ஆங்கிளில் வந்து கிட்டத்தட்ட கோவிட்காக மட்டுமே 20,000 நபர்களுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் இருந்து ஆரம்பித்து ஒரு வாலண்டியரிங் ஒர்க் பண்ணக்கூடிய பசங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா 20,000 பேர் டெய்லி டே டு டே வேலை செஞ்சிட்ருக்குறோம். அதே மெத்தட் தான், டோர் டு டோர் வாலண்டியரிங் மெத்தட். ஃபீவர் கிளினிக்கு டெஸ்டிங் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் சென்டர் அண்ட் பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து அடிப்படையான இந்த டேட்டா எல்லாம் கேதர் பண்ணி டேட்டா அனாலிட்டிக்ஸ் தனியாக பண்ணிவிட்டு டெய்லி டேஷ்போர்ட் எல்லாம் கூட இப்போ டெய்லி இந்த மாதிரியான டேட்டா எடுத்துகிட்ருக்குறோம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய டாப் டு பாட்டம் லெவல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ப்ரெஸ்ஸுக்கும் டெய்லி ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். கே இப்போ கேசஸ் எவ்வளோங்கிறது சொல்லிடணும் மக்களுக்கு. அப்போ தான் வந்து என்னங்கிறது தெரியும். அதை டெய்லி நாங்கள் வந்து ட்விட்டரில் போடுறோம், எங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது, மீடியா டெய்லி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. எல்லாம் சேம் பேட்டர்ன் வி ஆர் கண்டினியூயிங், நத்திங் நியூ. ஏன்னா கோவிட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. எத்தனை 25,000 டெஸ்ட்னா 25,000 டெஸ்ட் பண்ணித்தாகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி லேப் டெக்னீஷியன்ஸ் வந்து ஜேசி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு, நிறைய நர்சஸ் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் அவனை டெம்பரரி லெவல், ஏன்னா கோவிட்னுடைய அவசரத்துக்காக மருத்துவர்கள் வந்திருக்காங்க. இதெல்லாம் சேம் பேட்டர்னை இன்னும் வேகமாக ஆழமாக பண்ணுறதுக்காகத்தான். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னென்னா, கடந்த வருடத்துக்கு இந்த வருடத்துக்கும் வேக்சின் நமக்கு ஒரு பெரிய பலம். அது நம்ம நாட்டிலே தயாராகி நம்ம மக்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான். அதை வந்து இன்னும் எவ்வளவு தூரம் வேகமாக கொண்டு போக முடியுமோ அதுக்கு உண்டான பிளானிங் வந்து போயிட்டுருக்குது தனியாக. அது கூடுதலான ஒர்க்கு, அது ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட. ஒரு பல லட்சக்கணக்கான பேருக்கு வேக்சினேட் பண்ண ஒரு ஒரு பெரிய ஒரு பலம் வந்து சமுதாயத்துக்கு கிடைக்கும். அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இந்த வருஷம்.